கெட்டு போன கேக்குகளை வைத்து அலட்சியமாக விற்பனை செய்யும் பேக்கரி ஊழியரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த கடையில காலையில் ஒரு கேக் ஒன்று வாங்கினோங்க, சாப்பிட்டுட்டு பாதி பின்னாடி அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறோம், அந்த மாதிரி வந்து இப்படி இருக்குதுங்க. கடையில் கொடுத்தது இவர் தான். ஏங்க இந்த மாதிரி கெட்டு போனதை வச்சுக்கன்னு கேட்டேன், தெரியாமல் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் மொத்த கேக்கையும் எடுத்து திரும்பி பார்த்தோம்னா எல்லாமே இப்படி தான் இருக்குதுங்க. நீங்களே பாருங்கள், ஏங்க இந்த மாதிரி கேக்கை நீங்கள் விற்கிறீங்க? திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பேக்கரி ஒன்றில் காசு கொடுத்து ஆசையாக கேக் சாப்பிடலாம் என்று வாங்கியவருக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. பாதி கேக்கை சாப்பிட்ட நிலையில் திருப்பி பார்க்கும் போது மீதி கேக் கெட்டு போயிருந்ததை கண்ட வாடிக்கையாளர் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இப்படியெல்லாம் விற்பனை செய்யலாமா? நீங்க சாப்பிடுவீங்களா? இதை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பாத்துப்பீங்களா என்று சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுக்கிறார் வாடிக்கையாளர். இதனால் பதறி போன ஊழியர் தெரியாமல் செய்துவிட்டேன், கவனிக்காம விட்டுட்டேன் என்று மழுப்பினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் தீயாக பரவியது. உங்க ஓனர் அப்படி உங்களை இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆக கூடாது வச்சு வித்துருன்னு சொல்லிக்காரா? அப்புறம் வச்சு விற்கிறீங்க? காசு கொடுத்தானே எல்லாரும் வாங்குறோம், காசு கொடுக்காம ஓசியில் இருந்து வாங்குறாங்களா? சரி, கவனிக்காம குடிச்சு நாங்களாம் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டு போய் ஹாஸ்பிட்டல படுத்தாச்சுன்னா நீங்க வந்து பார்க்க போறீங்களா? இப்படிதான் ஓனர் வந்து எல்லாத்தையும் மிச்சமாக்கு எல்லாம் விற்க சொல்லிக்கிறேன். அப்புறம் ஏங்க விற்கிறீங்க? இது குழந்தையில கொடுத்துருந்தா? இதே குழந்தையில கொடுத்துருந்தா? இதே குழந்தையில கொடுத்துருந்தா? எங்களுக்கு கொடுத்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம், அதே மாதிரி குழந்தைகள் உங்கள் பேரன் பற்றி இந்த மாதிரி குழந்தை வீட்டுக்கெல்லாம் சாப்பிட்டு எப்படி சாப்பிடுமா? மேல இப்படி வைத்து விட்டு பார்த்தா இந்த மாதிரி கெட்டு போனதை வச்சு வைக்கிறாங்க. பலன கீழே பேக்கிறீங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பேக்கரி பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், கெட்டு போனதை விற்க கூடாது என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.